கரஞ்சிருச்சு. கல்டிப்பு குல்ஃபி மாதிரி இருக்கு. அவள் பார்த்துக்கோங்க, இப்போ கரெக்டாக நாக்கில் அடிக்குது, வேற லெவலில் இருக்கு. செம்மையாக ஹிட் ஆகுது மண்டையில். சாப்பிட்டே மூஞ்ச மட்டும் பாருங்க அவங்களா ரியாக்ஷன். நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு குட் பையன் சேனல். ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் சாப்பிட்லாம்னு வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே இது வரைக்கும் பண்ணாத கடை புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் சிக்கன் பண்ணுற கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம. ஸோ அங்கே என்னென்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் மதுரைனாலும் பரோட்டா தான் ஃபேமஸ், இங்கேயும் பரோட்டா தான் ஃபேமஸ். ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு சால்னா மூணு சட்னி, சட்னி சால்னா அதேமாதிரி காரை சிக்கன் மட்டன் மூணு கிரேவி கொடுக்குறாங்க. ஸோ இஞ்சி, இஞ்சி தொக்கு, காரத்தொக்கு, பெப்பர் தொக்கு, செட்டிநாடு சிக்கனு, போன்லெஸ் அதுவும், அண்ட் ஒரு மூளை வாங்கியிருக்கோம் நம்ம. அண்ட் ஆக்சுவலி நம்ம வந்து மதுரைக்கு ஃபேமஸான பரோட்டா அண்ட் கறி தோசை, செம்ம திக்கான ஒரு கறி தோசை. ஸோ ரொம்ப ஈகராக இருக்கேன் சாப்பிட்றதுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பரோட்டா சாப்பிட்றோம், எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பரோட்டா பிச்சு போட்டு, பிச்சு போட்டு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அந்த இது இருக்கும். ஸோ பிச்சு போட்டு என்ன பண்ணுவோம், இதில் எது சிக்கன் மட்டன்லாம் தெரியல, பட் இருந்தாலும் வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிரேவி ஊற்றிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மட்டன் நினைக்கிறேன், இங்கே பாருங்க லைட்டான மசாலா லைட்டான கலரில் இருக்கலாம், மட்டன் தான் அர்த்தம். ஸோ மட்டனை விரும்பி பார்த்துருவோம், மட்டன் மட்டன் தான், மட்டன் தான் கன்ஃபார்ம், மட்டன் தான் அல்டிமேட்டாக இருக்குது. பரோட்டா வந்து நல்லா கூட முறுமுறுன்ட்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் பரோட்டா சாப்பிட்றேன், எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது மாவு மாதிரிலாம் இல்லை, நல்லா முறுமுறு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டு காலைல வந்து ரொம்ப சட்டிலான மசாலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்கனு, சிக்கன் சால்னா வந்து சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் சால்னா, சிக்கன் சால்னா அந்த சால்னா சால்னா பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்ஸாக லைட்டாக காரம் தான் அதிகமாக இருக்கு. ரெண்டு அதாவது மசாலாலாம் ஒரே ஒரே மசாலா தான். சால்னா வந்து பரோட்டா, ஆஹா, மற்ற பரோட்டாக்கு வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ சால்னா ஒரு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் சால்னா வந்து சென்னையில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் நீங்கள் தேங்காய்லாம் போட்டு நல்லா நறுக்குன்னு பண்ணிவிட்டாங்க. கொடல் கிரேவி நல்லா வந்து, இது ரெண்டும் திக்காக இருந்தது, அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணியாக இருந்தது, தண்ணியாக இருக்குது. ஸோ எப்படினு பார்ப்போம். மூணு ஃபெஷாக இருக்கிறதா தெரியல, சிக்கன் மட்டும் லைட்டாக ஸ்பைஸியாக இருந்தது, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரே மசாலா, ஒரே வந்து மூணு ஒரே ஆட்டிடியூட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்காங்க. மூணு பரோட்டா சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த மெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பேஸ்ட்டு, கார பேஸ்ட்டு, பெப்பர் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. மூணு இஞ்சி ஒன்றாக ட்ரை பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் கோளாராச்சு சரதா வந்து இஞ்சி பேஸ்ட்டு, கார பேஸ்ட்டு, பெப்பர் பேஸ்ட்டு, எப்படியோ வந்து காரமாக பெப்பர் ஆகும், அது மட்டும் இல்லாமல் இஞ்சியோட ஸ்மெல்லோட இருக்கும் போது சாப்பிட்டு பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே கலந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. மூணு கலந்து சாப்பிடும்போது ரெண்டு மூணு நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து பவராக தெரியுது பார்த்தீங்கன்னா, இஞ்சி மட்டும் தான் பவராக தெரியுது. ஸோ செம்மையாக இருக்குது, நறுக்குண்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சின்ன மூளை வாங்கியிருக்கோம். மூளை போய் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, சென்னையில் சாப்பிட்டது. ஸோ வெறும் மூளை போய் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, கரைஞ்சிருச்சு,
அல்டிமேட் குல்ஃபி மாதிரி இருக்கு. பாத்துக்கங்க குல்ஃபி எப்படி கரை மாதிரி இருக்கு. ஸோ இங்க என்ன மேட்டர்னா பாத்தீங்கன்னா மூளை வந்து பரோட்டா பரோட்டா ஃபேமஸ் நல்லா வச்சு பரோட்டா வச்சு சாப்பிட்டா தான் ஃபேமஸ். ஸோ ரைட்டா தொக்கு தொட்டுப்போம் கார தொக்கலாம் மூளை பரோட்டா புதுசாக போட்டு கண்டுபிடி வேணும் நம்மளே கெரிக்கிறது என்ன வேணா மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எந்த ஒரு கவுச்சஸ் மேலுமே எதுவுமே இல்லை. நல்லா பெப்பர் ஃபுல்லாக ஆனியன் ஃபுல்லாக அதில் போட்டுக்க வந்து துறப்புல்லாம் வந்து நல்லா வந்து நல்லா நல்ல ஸ்மெல் வருது. ஆக்சுவலாக கவுச்சு ஸ்மெல் ஒன்று அற கூட இல்லை வேறு லெவலில் இருக்குது. மூளை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. ரைட்டாக கவுச் ஸ்மெல் வந்து அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடவே முடியாது. இது வந்து சாப்பிட்டு இருக்கலாம்னு தோணும் அந்த மாதிரி இருக்குது. சூப்பர் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை மூளை மூளை மஸ்ட் ட்ரை. ஆக்சுவலாக செட்டிநாடு ஸோ இது வந்து இதுதான் இதில் எதாவது ஸ்பெஷல் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகா காரம் போட்டு நல்லா வந்து கிரேவியாக திக்கான கிரேவியாக கொடுத்துருக்காங்க. போன்லெஸ் சிக்கனால் போட்டிருக்காங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு இன்னும் ஜாலியாக இருக்கும். நல்ல ஒரு டேங்கியான ஒரு கிரேவி காஞ்சி மிளகா காரம் ஆஹா காஞ்சி மிளகா காரம் நாக்கில் அடிக்குது வேற லெவலில் இருக்கு. செம்மையாக ஹிட் ஆகுது மண்டையில் இந்த முடியும் தெரியுமா டங்குன்னு இட்டுக்குது அந்த மாதிரி இருக்கு காரம். ஃபஸ்ட்டு வரும்போது தேங்கி அதுக்கப்புறம் தான் காரம் ஸ்டார்ட் ஆகிறாப்புல செம்மையாக இருக்குது. யாரும் ஸ்பைஸாக சாப்பிட்ணும் ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். அல்டிமேட்டாக இருக்குது போட்டா தொட்டு சாப்பிடுவோமே எதுக்கு குறை வைக்கணும். கிரேவினா இதுதான் கிரேவி ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது. நல்ல காரமாக அண்டு சென்னையில் சாப்பிடாத ஒரு மதுரை கிரேவினா எதிர்பார்த்துச்சு. மற்றபடி இங்கே சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. இந்த இந்த செட்டினா கிரேவி சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டாக சிக்கன் கறி தோசை கேட்டேன் இந்த வெயிட் மட்டும் ஒரு கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் அப்பா ஃபுல்டு வித் சிக்கன் எவ்வளோ சிக்கன் இருக்குது பாருங்கள் உள்ளே. இதில் ஒரு பாய் வரும் பாய் சாப்பிட்டு பார்ப்போம் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சிக்கன் கறி தோசை வாங்கியிருக்கோம் ஃபுல் அண்ட் சாப்பிடு வித் சிக்கன் மட்டும்தான் மாவு கம்மியாக சிக்கன் அதிகமாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து கிரேவி தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அண்ட் மார்னிங்லேருந்து சாட்டிஸ்ஃபையாக சாப்பிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஏன்னா வந்து வெறும் பரோட்டாவே சாப்பிட்டு சாப்பிட்டு டிஃப்ரெண்ட்டாக கறி தோசை ஒன்று ட்ரை பண்ணுறது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தருது. ஏதோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீல். கம்மியாக இருக்கு நான் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா போனஸ் சிக்கன் தான் போட்டிருக்காங்க. ஸோ கிரேவிக்கு இந்த தோசை கண்டிப்பாக நல்லா இருக்காது. சொக்கு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் கார தொக்கு வேறு லெவலில் இருக்கு. சொல்லு சூப்பர். ஸோ எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்டா சந்தோஷமாக முடியுது இல்லை தெரியுமா ஆஃப் பாயில் தான் முடிப்போம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயில் வாங்கியிருக்கோம் பேப்பர் தூக்கலாம் ரொம்ப சின்ன முட்டையாக இருக்குன்னு நினைக்கிறேன் நாட்டுக்கோழின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக முட்டை போட்டிருக்கு ஆஃப் பாயில். சாப்பிட்டு மூஞ்ச மட்டும் பாருங்கள் ஓகேங்களா ரியாக்ஷனை. காலையிலேருந்து ரெஸ்ட்டே இல்லாமல் சாப்பிட்டோம். இப்போ சாப்பிட்டு தான் அவங்க ஃபுல்ஃபில்லாக முடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ நைஸ் நல்லா இருக்குது ஆஃப் பாயில் நல்லா பெப்பர் தூக்கலாம். அண்ணன் அண்ணன் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அண்ணன் காட்டுறேன் அப்படியே அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணாரு. போஸ் வேற லெவலில் நம்மளுக்கு வந்து அண்ணன் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாப்புல கேட்டதாக வந்து டப்பு டப்புனு சூடாக கொடுத்தாரு. நான் சூடாக ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேங்க சூட் எடுக்கும் போது அது காரணம் அண்ணன் தான். ஸோ நைஸ் நல்லபடியாக முடிஞ்சது வந்தீங்கன்னா அண்ணனை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு அது மட்டும் வந்து இந்த கடையில் வந்து ஜாலியாக வந்து சேர்வக்காக ஒரு இல்லையோ இந்த சட்னிக்காக வரலாம். இந்த திக்கான சட்னி இந்த இஞ்சி இப்போ இல்லை ப்ரோ நாளைக்கு ப்ரோ வந்தீங்கன்னா சாப்பிட்டு போக சொன்னோம் ப்ரோ வந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டு போகலாம். நான் போயில் எனக்கு மஸ்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி நாடு வேறு லெவலில் இருந்துச்சு. என் மூளை வேறு லெவலில் இருந்துச்சு. என் வேறு என்ன சாப்பிட்டோம்
கறி தோசை சூப்பராக இருந்துச்சு, கறி தோசை சிக்கன் சூப்பராக இருந்துச்சு. ஸோ மற்றபடி சால்னாக்காக வரீங்களோ சட்டிக்காக வாங்க, நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது, வந்து டேஸ்ட் பண்ணி போவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட் பை சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டில் கிளிக் பண்ணால் தான் நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ பை பை பை, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட், ஃப்ரெண்டுக்கு பை சொல்கிறேங்க.